சாணி அள்ளுவோம் வாங்கோ. வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்து சுதா. நான் இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னு சொன்னா கேரநகர். சரியோ, சாணி சாணி பொறுக்க வந்துனாங்க. மாட்டு சாணம் இருக்குதானே, அதாவது மாட்டின் மெலம், அதாவது சாணி, அதுதான் பொறுக்க வந்துனாங்க. சரியோ, அது என்னத்துக்கு ஆவணியான்னு சொன்னால் தோட்டங்கள், அதாவது இயற்கை விவசாயத்தில் சரியான ஒரு தேவையான ஒரு பொருள். இப்போ நூறுரூவா சாணங்கள் கொண்டுருவாங்க. என்ன சாணம் எவ்வளோ முக்கியமான பொருள் வைக்கப்படுறேன். நீ பேருங்க உரை பையன் கொண்டு வந்துருக்கேன் சாணம் ஆள்றதுக்கு. சரியோ, இதுல என்ன வெக்கம் இருக்கு யார் வெக்கம்னு சொல்ற? சாணம்ன்றதுன்னா இல்லம் நான் இந்த அது இதெல்லாம் ஆட்டு புழுக்க கூட ஆள் இல்லாம நான் ஆட்டு புழுக்க கையிலால ரெண்டு ஏக்கம் கவனமா இருக்கணுமே அவியும் அதுல அந்த கொஞ்சம் அந்த அந்த இதுன்ற தன்மை இருக்குது. இது பிரச்சனை இல்லை, மாட்டு சாணம்னா கையால கிள்ளி விளையாடலாம். இது வந்து நாட்டு மாட்டு சாணம், ஊர் மாட்டு சாணம். என்னன்னா இந்த பக்கம் கேரநகர் அந்த ஊர் தானே இது. இந்த ஊர்ல இருக்கிற கூடுதலான மாடுகள் எல்லாம் பசு மாடு அதெல்லாம் வந்து நாம்பன் மாடுன்னு சொல்கிற, அதாவது வந்து காட்டு மாடு. காட்டு மாடுன்னா நாட்டு நாட்டு மாடு, ஊர் மாடுகள்லாம். சரியோ, முதலாவது சாணம் காஞ்ச சாணம். காஞ்ச சாணத்தை இப்படி பிரிக்கேக்க உள்ளூர் பேரங்க இப்படி அந்த காஞ்சது இப்படி பறக்குதுண்டு. தீங்கா காபி காபி இவங்க அதுக்கு இரவு காப்பி போட்டோம். இதை கொண்டு வச்சுட்டு நல்லா உக்கா விட்டு உக்கி போட்டுதும். சரி, உக்கி போட்டுதும். இங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வீட்டு கொண்டு போய் கெட்ட ஆலை எல்லாது இதில் வீட்டு தோட்டங்களுக்கெல்லாம் பாவிக்கிறேன். சிறந்த கக்கா செருப்பை இதில் விட்டு வந்தால் அப்புறம் யாரும் மறுத்து எடுத்த மிடக்க மாட்டேங்க. செருப்பிலாம் நடக்கலாம், ஒரு சிக்கலும் இல்லை. நான் செருப்பிலாம் போகிறேன். இதுதான் இது பண்ணி எடுக்கிறேன். எப்படி இருக்கு அந்த உள்ளுக்கு ஒட்டி போயிருக்கு. இஞ்சி இஞ்சி பாருங்க, இந்த சாணத்தை பாருங்க நல்லா காஞ்சி போட்டு. ஆனால் கொஞ்சம் ஈரப்பதன் இருக்குது, இதில் கொஞ்சமாக ஈரப்பதன் இருக்குது. வண்டியில் பாருங்க இந்த சாணத்தில், சில சாணங்கள்லாம் வண்டெல்லாம் பெறுறது. என்ன என்ன வைக்கங்களா சாணம் பிறகுல யாரும் வைக்க வண்டிகள்லாம் தெரியும். வண்டியா பெட்டிய சாணத்தை மாட்டு காக்கா சாணம். இங்கே பாருங்க பெரிய மாட்டுண்ட சாணம், சட்டப்படி சாணம், பேக்கரி பிஸ்கட் பேக்கர். இங்கே பேக்கரியில் தயாரிக்குது அந்த இது மேய கிடக்கு. இன்னொரு வந்து பான் வட்டப்பான் மனா மேயில சத்தியம் அங்கே போங்க. நிறைய பேருக்கும் இது நல்லா காஞ்சி போடுங்க. இது நல்லா காஞ்ச சாணம் பாருங்க, உக்கி போட்டு. ஆனால் வேற இல்லை பாருங்க, ரெண்டு கையாலையும் பிடிச்சிருக்கோம், ரெண்டு கையாலையும் பிடிச்சிருக்கோம். அப்படியோ ஓமடா ஐயோ நல்லா ஊக்கி போட்டுடா, தூளாகி போடு. பச்சை சாணத்தையுமே இப்போ அள்ளி காட்ட போகிறோம். பச்சையில் காஞ்சிடும் சிச்சா. இங்கே பாருங்க மோன் தெரியுமே. இங்கே இதை பார்க்க எப்படி கிடக்குது சாணம். கழுதையும் வந்துருக்கா இருக்கு, கழுதையும் பாருங்க இங்கே இருக்கும். அது குட்டி குட்டி அது மாதிரி கழுதை இருக்கும் சிவங்கோயிலும். இங்கே பாருங்க சாணம், இது கொஞ்சம் பச்சை பச்சை பதம், அதாவது ஈரப்பதம் இருக்கு. இங்கே பச்சை பச்சை சாணிலாம் கூடுதலா வண்டுகள் வாரதுன்னு பச்சை சாணத்தை மணந்து வாமே. சாணத்துல என்ன இதை சிரிக்கிற சாணத்துல என்ன இது? சாணம் வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு இது தெரியுமே, ஒரு ஒரு கிருமி கொல்லி. இங்கே மனமே இல்லை, மனம் இல்லைன்னு அழுகல் மனம் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் அதுதான் சொல்றேன், மேய்ச்சலில் வளர்ற மாடுகள் ரசாயனம் கலக்க இதுகள் அந்த அதாவது சாப்பாடு கொடுத்து வளர்க்குற மாடுகள் ஆடுகள் அதில் இந்த மாடுகள் இந்த கழிவுகள் எல்லாம் அதாவது மரங்கள் எல்லாம் கூடுதலாக பெருசாக அந்த மனம் அடிக்க துண்ணாட்டம் அடிக்கிறது இந்த தன்மை குறைவு, இந்த வாசம் குறைவாக இருக்கு. சரி ஆறு நாலு ஆறு எட்டு ஒன்பது பத்து என்ன டொட்டா போட்டு வச்சுருக்கு குட்டி குட்டியா இருக்கு. இந்த இதெல்லாம் கழுதை இதோ கழுதை கழுதை இங்க என்னன்னு சொன்னா கழுதையும் இங்க இருக்குதாமன்னு சொல்லி கேரளில இருக்காமனு சொல்லி கேரள ஊராட்சி இருந்தா ஜன இவர் சொன்னவர். இதான் வந்து கழுதை எச்சம், அதாவது கழுதை இந்த கக்கா கழுதை இந்த மிளங்கள் பாருங்க. என்னடா அவன் ஒரே வந்து இந்த கழிவுகளை மிளங்களை காட்டிக்கொண்டிருக்கான்னு யோசிப்பீங்க. இதுகள்லாம் வந்து இயற்கை விவசாயத்தின் ஒரு அடிப்படையான ஒரு மூலப்பொருள். கழுதிட்ட இது பிறக்கிறவையோ நல்ல போடா அப்போ பிடி பிடி நான் பிறக்கப்படுறேன்.
ஆனா உள்ளுக்கு பாரு வித்தியாசமா இருக்கா. சீ அது அப்படிதான். அப்ப பாருங்க சாரோ நாங்க நான் கழுதையின் சாணம் சாணம் சொல்றது கழுதை காக்கா இதை பறக்கிறதுக்கு தான் பிடிஞ்சு போடுவா அப்படி இப்படி ஆனா நல்ல மசாலா போல கிருமி கொல்லியதா இதுதான் காட்டு மாட்டுன பச்சை சாணம் சரியோ பறக்கும் ஆ பாருங்க கொஞ்சம் பூ பூக்கூடவும் சாணம் தானுங்கோ எல்லாம் பசுஞ்சாணம் மாட்டுச்சாணம் இந்த பகுதியில் மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுற போல எப்படி எப்படி அதை விரி உனக்கு கறக்குற முன்னால பாலமாங்க ஆணி அள்ளுவோம் வாங்கோ ஏற்கனவே அள்ளி கொண்டு வந்துடான் இப்போ இதில் இது வந்து ஒதுக்கி விட்டுக்கிறாங்க இதை அள்ளுவோம் ஒன்றோ ரெண்டு நன்றி மாடு ஒன்றோ இதில் நான் எந்த இதுகளின் தாவலை வந்தான் கதை கண்டன் நாலு அஞ்சு இந்தாங்க நீங்கள் தான் வச்சுருங்கோ ஆறு ஏழு எட்டு ஒன்பது சட்டப்படி சாணிகள் நல்ல வாசமாக இருக்கு அந்த காலத்தில் வீடுகளுக்கு முன்னுக்கெல்லாம் சாணியால் தெளிக்கிறவ சாணி தண்ணியெல்லாம் தெளித்து விடுறவ மற்றது பூசி விடுறவ அந்த வீடு மணக்கே மணக்கா அது வேணுமெண்டா பாருங்க இது இந்த சாணத்தில் நிறத்தை பாருங்க பச்சைனா இல்லை இல்லை பச்சை வாங்கியிருக்கு காஞ்சி இது வாங்க இது இங்கே இந்த சாணம் மணக்கையில் இங்கே காட்டு கிட்ட கொண்டு வாங்க மணக்கு மணக்கையில் மணக்கு இது போட்டாச்சு இனி வீட்டை படிக்கிட போகிறோம் போய்க்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டுறோம் சரியோ போய்க்கா கூட சில சில மூலிகை தாவரங்கள் இருக்கு அதுகளை காட்டுறோம் சரியோ இது என்ன கோவில் சிவங்கோயில் காரண சிவங்கோயிலில் பின்புறம் இதில் நாகாம்பிரான்ஜிட்டா மஞ்சள் நிறத்தில் ஆவரசம் இப்படி கொண்டு எப்படி தானம்பரிக்கு வந்துட்டு இங்கே இப்படியே வந்து ஒரு மஞ்சள் நிறத்துல இந்த பூ இருக்குதான் இந்த பூக்கு பேர் என்னன்னு சொன்னா ஆவரசம்பூ ஆவேரை பூத்திருக்கா சாவேரை கண்டிரோன்னு சொல்லி எல்லாம் பாட்டு இருக்கு தெரியும் ஆவரசம்பூன்னு வந்து ஒரு காயகற்ப மூலிகைன்னு சொல்றவ அதாவது இந்த ஆவரசம்பூவில் இருக்க சகல விதமான பாகங்களும் வந்து நல்ல ஒரு மூலிகை வாங்க பிடுங்குவோம் இதுதான் வந்து ஆவரசம்பூங்க இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கு இதெல்லாம் அவிச்சு குடிக்கணும் எல்லாம் அதாவது நீரிழிவு நோய்க்காரருக்குன்னு எல்லாம் சரியோ எப்படி காம்ப முறைச்சு எல்லாம் நீங்கள் எல்லாம் உங்கள்ட்ட வீடுகளில் அல்லது உங்களை தெரிஞ்சாக்கள்னு யாரு கண்டாலும் இப்படியா என்ன நீரிழிவு நோய் அதாவது சரணம் வருத்தங்கள் இருக்கிறாக்களுக்கு நீங்கள் இதை கொண்டு கொடுக்கலாம் இந்த ஆவரசம் பூவெல்லாம் பூவெல்லாம் வெளிநாடுகளில் எல்லாம் நல்ல ஒரு மதிப்பு ஆனால் இங்கே எங்களுடைய ஆக்கள் எங்கள்கிட்ட சனம் வந்து இதெல்லாம் கவனிக்கிறதும் இல்லை இப்போ உங்களுக்கு நான் ஆவேசம் பூவை சாப்பிட்டு காட்டப்படுறேன்னு எப்படி இருக்கிறேன்னு சொல்லி இதை பார்ப்போம் ஊதோடமே கழுவுறத கழுவுறதா கழுவியும் சாப்பிடணுமா நான் ஊதினா சிலந்தியல் பூச்சியல் நிற்கும் அப்புறம் அது போகணும் சாப்பிட போறேன் அவிக்க இந்த பச்சா சாப்பிடைக்க இப்படி சாப்பிடைக்க வந்து கயற்பு தன்மை தெரியாது அவிக்கேக்கான் கயற்பு தன்மை வேறு மேனும் தெரியாது அப்படின்னா அதுக்கு போக கொஞ்சம் கயல்
நல்லா கயராகிறாங்க. இது பாருங்க போடா ஒன்று நிற்குது அந்த சாப்பிடு பாப்போம் இதை எப்படி இருக்கு சொல்லி. என்னென்னு சொன்னால் நண்பர்களே, இப்போ ஆவரசம் பூவெல்லாம் பிடுங்கி போட்டேன் சரியோ. அதாவது இப்படியான நீங்கள் மூலிகை தாவரங்கள் மூலிகையான இதுகளை கண்டிங்கன்னா விடாதீங்க. அதான் மரங்களை அதில் அழிக்காமல் இப்படியான பூக்கள் அதில் பிடிங்கி கொண்டு பிரயோசனப்படுங்க, அதில் பிரயோசனப்படுறாங்களும் கொடுங்க. இதெல்லாம் கொண்டு வந்து ஒட்டின சாணங்கள் இந்த சாணத்தை உடைச்சி அதை தூளாக்கி போட்டு இந்த பையக்கை போட்டுட்டு கெட்டாலே நட போகிறோம் சரியோ. இந்த பை வந்து ஒரு பை 35 ரூபாய்க்கு விவசாயத்தின கிழம தின்னவெளியில் இருக்க விவசாயத்தின கிழத்தில் வாங்கினாங்க. இந்த சாணத்தை இப்போ தூளாக்கணும், இப்போ இப்போ தூளாகி போட்டு தான் படம் வந்து போடுவோம் தெரியும். முதல் ஒரு சின்ன பையக்கை போட்டுட்டு காட்டுறேன் என்னங்க. ஏ இன்றைக்கு மழை பெஞ்சால் தான் சாணம் கொஞ்சம் மீதமாக கிடாது. இது தான் காணும், இதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை தூவி விட்டா தூவி விட்டால் அது வந்து கொஞ்சம் இந்த உக்கி போட்டு சாணம் நல்லா உக்கி போட்டது பாருங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மண்ணை தூவிடுவோம், தூவி விட்டால் தான் இந்த சாணம் நல்லா மண்ணோட மண் அந்த கருப்பு நிறத்துக்கு வரும். இதெல்லாம் இப்போ கெட்டாலே நடப்போம், குட்டி குட்டி சின்ன ஒரு குட்டி நடப்போம் கெட்டாலுக்கு. இது பாருங்க நுறையா கெட்டால கண்டு இதெல்லாம் வந்து தனி சாணத்தில் வளர்ந்த கெட்டால. இது பாருங்க இதெல்லாம் தனி சாணத்தில் நிற்குது, எத்தனை குட்டிகள் போட்டு நிற்குது. கெட்டால வேணுமானாலும் தொடர்பு விடலாம் கெட்டால கண்டு. கெட்டான மூலிகை தாவரம் இதில் பாருங்க இந்த கருப்பு மண் கிடாது, இது சாணம் மண்ணன்றான் தனி சாணம் தான், அது மண்ணோட மண்ணாக போட்டு இந்த இதில் எடுத்து கொஞ்சம் தூவி விடுவோம். எனக்கு இதில் கொஞ்சம் தூவி விட்டால் சரி உக்கும் புல்லு வளர விடக்கூடாது. இனி இதில் ஒரு கற்றாழை அப்படிங்க நட்டு விட்டால் சரி. இந்த குட்டி எப்படிங்கிறான் இது வேற பிடுங்க. இங்கே எல்லாம் யானை கெட்டாலை யானை கெட்டாலை எப்படி இருக்குண்ணா சரி வந்துடுச்சு. இங்கே பாருங்க இதுலேருந்து இன்னொன்று ரெண்டு ரெண்டு குட்டி வளர போகுது. இங்கே பாருங்க இந்த இதுதான் கிழங்கு, கொஞ்சம் மண்ணையும் திருப்பம் மேலே தூவி விட்டா தூவி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டால் சரி. மீன் தொட்டிக்கு வந்து தண்ணி அள்ளி மீன் கொஞ்சம் அரோ வேற பாருங்க கொண்டு வந்த சாணத்தையும் பிரியோசனமாகி போடும். இந்த காணொலியை பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.